ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால யுத்தத்தினுடைய நிலை என்கின்ற தலைப்பின் கீழாக அநேகம் விசேஷமான கர்த்தருடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். கடைசி கால யுத்தம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போலல்ல. சரியான ஆயத்து நிலைகள் காணப்படவில்லை என்று சொன்னால் இந்த யுத்தத்திலே பூர்ணமான ஜெயத்தின் காரியங்களை எட்டுகிறது என்பது அரிதாக இருக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் கடைசி கால யுத்தத்திற்கு என்கின்ற பரிபூர்ணமான ஆயத்து நிலைகளை அடை துவங்க ஆரம்பித்ததினால் பரிபூர்ணமான வெற்றியின் காரியங்களை எட்ட அவர்களால் முடிந்தது. இந்த கடைசி காலத்திற்கும் ஏற்ற சரியான ஆயத்து நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய யுத்தத்திற்கு தகுதியான ஆயத்த நிலைகள் எத்தனை அவசியமாக இருக்கிறதோ அதே போல இந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்கும் தகுதியான ஆயத்த நிலைகள் உங்களுக்கும் எனக்கும் தேவை என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். வேதம் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3:3 2 சாமுவேலின் புஸ்தகம் 5:10 ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 3:1 வாசிக்க கேளுங்கள். சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். 2 சாமுவேல் 5:10 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். யுத்தத்திலே பல திறப்பட்ட காரியங்களை நாம் காண துவங்க ஆரம்பித்தாலும் இதிலே கர்த்தர் குறிப்பாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்முடைய எல்லைகளை விரிவாக்கக்கூடிய யுத்தத்தின் ஊடாக நாம் கடந்து போகிறதான் கடைசி கால யுத்தத்தினுடைய நியதி என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். ஒரு மனிதன் தன்னை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, தன்னோடு கூட காணப்படக்கூடிய ஜனங்களை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, தன் எல்லைகளை அவன் விரிவாக்க வேண்டியது அவசியம். அப்படி என்றால் சாத்தானின் எல்லைகளை குறுக பண்ணவும் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய எல்லைகளை விரிவாக்கும் தக்கதான இந்த யுத்தத்தினுடைய காரியங்கள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் வெற்றி அடையக்கூடிய மகாபிரிய வல்லமைகளை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் இந்த கடைசி கால யுத்தத்திற்கு என்கின்ற விருத்தியடைய நிலைக்கு ஏற்ற ஒரு ஆயத்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் தேவை என்று கர்த்தர் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறார். இந்த அனுபவத்திற்கு என்ன காரணம், என்ன விதமான விஷயம் நமக்கு தேவைப்படுகிறது? தாவீதினுடைய எல்லைகள் விரிவாக்கப்படுகிறதற்கு தாவீது கர்த்தராக தேவனை தன்னோடு கூட வைத்துக் கொள்ள துவங்கினார். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே தாவீதினுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட்டதாக தேவனுடைய சத்திய வேத எழுத்துக்களிலே நாம் வாசிக்கின்றோம். அதே போல கர்த்தராகிய தேவனுடைய பிரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் விட்டு நீங்காதவராய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:29 இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. யோவான் 8:29 வாசிக்க கேளுங்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னோட கூட அவர் இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது பிதாவாகிய தேவனுடைய பிரியம் இயேசுவின் வாழ்க்கையிலே எல்லா நாளிலும் காணப்பட்டதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் நமக்கு சொல்கிறதை போல பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான காரியங்களை இயேசு தன் வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் செயல்படுத்த ஆரம்பித்ததினாலே இந்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தனியே இருக்கும்படி அனுமதிக்கவே இல்லை. எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் பிதாவினுடைய பிரசன்னங்களை தாங்கினவராகவே இயேசு கிறிஸ்து கடந்து போகக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கர்த்தர் எங்கே போனாரோ அங்கே பிதாவினுடைய கண்களும் அவரை பின்தொடர ஆரம்பித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ பிதாவாகிய தேவன் அவைகள் எல்லாவற்றையும் காணக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இயேசு எதை பேசினார், எந்த காரியத்தை உருவாக்கினார், என்ன விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பித்தார், எல்லா விஷயத்திலும் பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னம் அவரோடு கூட வந்ததற்கு காரணம் என்ன என்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமான காரியங்களை செயல்படுத்த துவங்க ஆரம்பித்ததுதான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் இயேசு நம்மை விட்டு விலகாதவராய் நம்மை விட்டு நீங்காதவராய்
கடந்து வருகிறதை கண்கூடாக பார்க்க முடியும். இயேசுவுக்கு பிரியமான வழிமுறைகள் என்றால் என்ன? பல விதமான பிரியமான நடக்கைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:22 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 12:22 நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாக நடக்கக்கூடியவர்களோ அவருக்கு பிரியம். கர்த்தராக தேவனுடைய பிரியம் யார் மேல் வருகிறது? உண்மையான நடக்கை உள்ளவனாய் தன்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் உண்மை தன்மையை காண்பிக்கக்கூடிய மனிதனின் மேலே ஆண்டவராக இயேசுனுடைய பிரியம் அளவில்லாமல் காணப்படும் என்று கர்த்தருடைய வேத வசனங்களின் மூலம் நீங்களும் நாளும் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆண்டவருக்கு உண்மையான நடக்கக்கூடிய நடக்கை என்றால் என்ன? பல விதமான நிலைகளில் நாம் நம்முடைய உண்மை தன்மையை காத்துக்கொள்ள முடியும், காண்பிக்கவும் முடியும். ஆண்டவராக தேவன் விரும்பக்கூடிய விஷயங்களை எத்தனை தடைகள் வர ஆரம்பித்தாலும் கூட நீங்களும் நானும் தடைகளை தாண்டி செயல்படுத்தக்கூடிய நிலைகளுக்கு பெயர் உண்மையான ஒரு மனப்பக்குவம். ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளை செயல்படுத்த விடாமல் நிறைய தடைகள் வர ஆரம்பித்தாலும் அந்த வார்த்தைகளுக்காக என் உயிரையும் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் உண்மையான ஒரு நடக்கை. கர்த்தராக தேவன் எதிலே பிரியமடைய ஆரம்பிக்கின்றார், கர்த்தராக தேவனுக்கு எது உகந்த காரியம், இவைகளை மையமாக கொண்டு நீங்களும் நானும் இயக்கத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவ பிரியம் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வருகிறதை பார்க்க முடியும். உண்மையான நடக்கை உள்ள தானியேலினுடைய வாழ்க்கை இதற்கு நல்ல உதாரணமாய் சொல்லப்பட துவங்க ஆரம்பிக்கிறது. தானியேலினுடைய நாட்களிலே தரியு ராஜா அரசாளுகை செய்யக்கூடிய அந்த காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை வேதம் இவ்விதமாய் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. அந்த ராஜாவின் காலத்திலே வாழ்ந்த எல்லா விதமான தானியேலோடு கூட காணப்பட்ட அநேக விதமான ஜனங்கள் ராஜாவோடு கூட வந்து பேசி, ராஜாவாகிய உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத அநேக மக்கள் இருக்கிறாங்க, ஆகவே ராஜாவாகிய உம்மை மட்டும் வழிபட வேண்டும் என்கின்ற மகாபெரிய தாக்கீதுகளை ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் அறிவிக்க வேண்டும். ராஜாவும் என்ன வார்த்தைக்காக இந்த காரியங்களை பேசுகிறார்கள் என்பதை அறியாதவராக காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கையெழுத்துக்களை பதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க? எல்லா நாகசரம் கிண்ணறம் எல்லா காரியங்களும் முழங்கக்கூடிய நேரத்தில் ராஜாவை பணிய வேண்டும் என்கிற நியதி. ஆனால் தானியேலோ வென்றால் ஆண்டவராக தேவனை தவிர வேறு யாரையும் வழிபடாதிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த கட்டளைகளுக்கு கையெழுத்து இடப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை அறிந்த பொழுதிலும் கூட தானியேல் எப்பொழுதும் செய்து கொண்டு வருகிறதை போல எருசலேமை நோக்கி தன்னுடைய பலகணிகளை திறந்து வைத்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி இடைவிடாமல் ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தார். அந்த இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லா விதமான மக்களும் தானியேலை குற்றம் படுத்தும்படிக்காய் கடந்து வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னால் அந்த வசனம் என்ன போட்டுக்கு பாருங்க, தானியேலை கடவுள் விஷயத்தை தவிர வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்த முடியாத காரணம் அவன் எல்லா விஷயத்திலும் உண்மை உள்ளவனாய் காணப்படுகின்றான். கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பிலும் தன்னுடைய உண்மை தன்மையை காண்பிக்கின்றான். கர்த்தர் விரும்பக்கூடிய உண்மை தன்மை தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளிலே காண்பிக்கக்கூடிய உண்மை நிலை. அவர் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை தந்துவிட்டு போயிருக்கிறார், அவர் ஆண்டவராக தேவன் செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற பணியை எதை எதையெல்லாம் நம்முடைய கரங்களை நம்பி தந்துவிட்டு போயிருக்கின்றார். நீங்களும் நானும் அந்த காரியங்களிலே ஓய்ந்திருக்க கூடாது. சில கட்டடங்களை கட்டக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். பில்டிங் கட்டக்கூடிய அந்த கான்ட்ராக்டர்கள் கான்ட்ராக்ட் எடுத்து பில்டிங் கட்டக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அதில் சில ஜனங்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணை சுமந்து கொண்டு போகிறது, கல்லை தூக்கி கொண்டு போகிறது, சிமெண்ட்டை அவர்கள் எடுத்து கொண்டு போகிறது என்கின்ற பல விதமான வேலைகளை செய்கிறதை பார்க்க முடியும். இவர்கள் எப்பொழுது துரித கதியாக வேலை செய்வார்கள் அப்படின்னா, தூரத்தில் அந்த கான்ட்ராக்டருடைய தலை தெரிய ஆரம்பிக்கிறது உண்டானால், பில்டிங் ஓனருடைய தலை தெரிய ஆரம்பிக்கிறது உண்டானால் வேலைகளை சுறுசுறுப்பாய் செயல்படுத்துகிறதை பார்க்க முடியும். கான்ட்ராக்டரோ அந்த பில்டிங் ஓனரோ அந்த இடத்தை விட்டு கடந்து போக ஆரம்பித்த உடனே சரியாக நேராக போய் மணல் மேட்டில் போய் தங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த துணியை விரித்து அப்படி அயர்ந்த நித்திரையை படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தர் கண்டாலும் காணாமல் போனாலும் ஆண்டவர் கொடுத்த பொறுப்பிலே உண்மை தன்மையை காண்பிக்கக்கூடிய மனிதனை ஆண்டவராகிய தேவன் பிரியமாய் பார்க்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். அவர் என்னை பார்க்கிறார் என்பதற்காக துரிதமாய் செய்யக்கூடிய வேலை அல்ல, அவர் என்னை பார்க்கவில்லை என்பதற்காக சோம்பி திரியக்கூடிய ஒரு அனுபவம் அல்ல, அவர் என்னை கண்டாலும் காணாமல் போனாலும் என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொறுப்பில் நான் என்னுடைய உண்மை நிலையை மெய்யாகவே காண்பிப்பேன். இந்த ஒரு அனுபவம் தான் ஆண்டவராக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமான நிலைகளை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக
உண்மையான நிலைகளை காண்பிக்கக்கூடிய வழிமுறைகள் என்றால் என்ன? சில முறைகளை நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய முதலாவது காரியம், கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 வாசிக்க கேளுங்கள். நீ படப்போகிற பாடுகளை குறித்து, நீ படப்போகின்ற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, எவ்வளவேனும் நீ பயம் கொள்ளாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன், பிசாசானவன் உங்களில் சிலரை, உங்களில் சிலரை காவலில் போடுவான், காவலிலே போடுவான். 10 உபத்திரவப்படுவீர்கள், 10 நீங்கள் உபத்திரவம் அடைவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, உண்மையாய் நீ நடந்து கொள். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், அந்த திருச்சபையை பார்த்து, உனக்கு வரக்கூடிய பாடுகளை குறித்து எவ்வளவேனும் நீ கலக்கம் கொள்ளாதே. 10 நீங்கள் உபத்திரவப்பட ஆரம்பிப்பீர்கள். இந்த 10 நீங்கள் உங்கள் உண்மை தன்மையை காத்துக் கொள்ளுகிறது உண்டானால் ஜீவ கிரீடம் உனக்கென்று கொடுக்கப்படக்கூடிய கிரீடத்தை நீ உன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள துவங்குவாய். கர்த்தர் சொல்லுகின்றார், பாடுகள் என்று அனுபவிக்கக்கூடிய விஷயங்களிலே காண்பிக்கப்படக்கூடிய உண்மை நிலை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த பாடுகளின் அடிப்படையிலே நீங்களும் நானும் உண்மையான நிலைகளை பாடு வரும்பொழுதுதான் அநேகமான முறுமுறுப்புகளின் ஊடாக ஜனங்கள் கடந்து போக ஆரம்பிச்சிடறாங்க. அநேகமான வேதனைகள் வரக்கூடிய நேரத்திலே கர்த்தராகிய தேவனுடைய வழிகளை தாண்டி கடந்து போக ஆரம்பிச்சாங்க. தேவனுடைய சத்திய வேத எழுத்துக்கள் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறது என்றால், பாடுகள் வரும் பொழுது அந்த பாடுகளின் நிமித்தம் கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்தும் மனிதர்களாக நீங்களும் நானும் உங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய தேவனுக்கென்று படக்கூடிய பாடுகளை பற்றி தான் முறுமுறுப்பு உள்ள ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுக்கு முன்பதாக உண்மையான தன்மைகளை இழந்து போக ஆரம்பிச்சிருவோம். சாத்தான் எதை நம்முடைய வாழ்க்கையிலே தர ஆரம்பிக்கின்றான்? பல விதமான உபத்திரவங்களை தரக்கூடிய சாத்தான் இறுதியிலே நம்முடைய ஜீவனுக்கு விரோதமான போராட்டங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடான். இயேசுனுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் பல விதமான போராட்டங்களை தந்த பிசாசு இறுதியிலே அவருடைய ஜீவனை குறிவைத்து அநேகம் விதமான தாக்குதல்களை உருவாக்க ஆரம்பித்தான். ஆண்டவராக தேவனுடைய ஜீவனுக்கு விரோதமாய் குறிவைக்கக்கூடிய அந்த காரியங்களை குறித்து கர்த்தர் பயம் கொண்டு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை விட்டு அவர் விலகி போய் விடுவார் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய பிசாசு அவருடைய ஜீவனுக்கு விரோதமாக அநேகம் தந்திரங்களை உருவாக்க ஆரம்பித்தார். சில இடங்களில் பார்த்தா அவரை கல்லறியும்படிக்காக, அவரை கொலை செய்யும்படிக்காக, மலை உச்சியிலே இருந்து தள்ளிவிடும்படிக்கான காரியங்களை உருவாக்கக்கூடிய அந்த நேரத்திலே இயேசு பயந்து தன்னுடைய ஊழியத்தை விட்டு பின்னிட்டு போய் விடுவார் என்று சொல்லக்கூடிய நிலையோடு கூட சாத்தான் போரிடக்கூடிய அந்த அனுபவங்களிலும் கூட இயேசு கிறிஸ்து எவ்வளவேனும் இங்கும் அங்கும் பின்னிடாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன என்றால், பாடுகளிலே அவர் காண்பி உண்மை தன்மை. உடனே சாத்தானுடைய கண்கள் பார்த்தது இறுதி யுத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவ மரண போராட்டமாய் காணப்படக்கூடிய தன்னுடைய இரத்தத்தை ஆண்டவராக தேவன் சிலுவையிலே சிந்தக்கூடிய அந்த மரண கஸ்தியின் ஊடாக சாத்தான் அழைத்து கொண்டு போகக்கூடிய முகாந்திரம் இங்காகிலும் ஆண்டவராக தேவன் பிதாவாகிய கடவுளை மெய்யாகவே மறுதலிக்க ஆரம்பித்து விடுவார். நான் இவரை என் வசமாக இழுத்துக்கொண்டு போய்விடுவேன். அங்கும் பிசாசு தோல்வியை தழுவினதனுடைய காரணம் என்ன? அங்கு ஆண்டவராக தேவன் பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தின்படி பாடுகளை உண்மை தன்மையாய் ஏற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பித்தார். எத்தனை மரணத்தினுடைய ஆக்கினைகள் வரட்டும், எத்தனை வேதனையினுடைய அடிமட்டமான காரியங்கள் வரட்டும், இவைகள் ஒன்றிலும் என் தேவனாகிய கர்த்தரை நான் மறுதலிக்கவே மாட்டேன் என்கிற உறுதி தன்மை அவருடைய வாழ்க்கையிலே வந்ததற்கு காரணம் உண்மையான நிலை. என் கர்த்தர் கொடுத்த சிலுவை நான் அதை சுமக்க வேண்டும். என் கர்த்தர் கொடுத்த வழி நான் அவைகளிலே நடக்க வேண்டும். என் கர்த்தராகிய தேவன் தந்த பாதைகள் இவைகளிலே நான் தீர்க்கமாய் கடந்து போக வேண்டியது அவசியம். இந்த மனநிலை இயேசுனுடைய வாழ்க்கையிலே வந்ததினாலே எல்லா விதமான தன்மைகளையும் ஆண்டவராகிய தேவன் தொலைத்து போட்டவராய் தன் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை சிலமேற்கொண்டு செயல்படுத்த துவங்க ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சின்ன ஒரு பிரச்சனை வந்தவுடனே நீங்களும் நானும் முறுமுறுத்து ஓட ஆரம்பித்து விடுகின்றோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக சில ஜனங்கள் சின்ன ஒரு கிராமத்துக்கு கடந்து போக ஆரம்பித்தாங்க. அந்த கிராமத்திற்கு கடந்து போகிறதற்கு முன்பதாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்க துவங்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த ஒரு மனிதன், இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவன் சொன்னான், இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப மூர்க்கமானவங்க, அவர்கள் அநேகமான கஷ்டமான காரியங்களை உருவாக்கக்கூடியவர்கள், கிறிஸ்தவர்களை
ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இந்த கிராமத்தில் யாராகிலும் போய் இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளே போனாலே அடித்து நிர்மூலமாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் கடந்து போக வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசின பொழுது தலைவருக்கு கொஞ்சம் கலக்கம் வந்துருச்சு. என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியல, என்ன வேதனை நடக்க போகிறது தெரியல. பயத்தோடு கூட ஒரு பெரிய வேன் ஒன்றை அமர்த்தி அந்த வேனிலே ஏறி அவர்கள் கடந்து போக ஆரம்பித்தாங்க. கிராமத்திற்குள் போய் இறங்கியிருந்தான் தாமதம். ரெண்டே ரெண்டு வயதான பெரியவர்கள் வந்து என்ன செய்யறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி இயேசுவை பற்றி சொல்வதற்காக வந்திருக்கிறோம், இயேசுவை பற்றி இந்த கிராமத்தில் அறிவிக்கக்கூடாது உங்களுக்கு தெரியாது என்கின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப வயசான கிழவர்கள், வயசானவர்கள் சொன்னால் ஏறக்குரிய 75-80 வயசு இருக்கக்கூடிய ரெண்டு வயதான மக்கள் அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தவுடன் உடனே வேனில் ஏறி உட்கார்ந்தார்கள். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தடுக்கக்கூடிய பிசாசுக்கு விரோதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் கால்களிலே ஒட்டியிருக்கக்கூடிய தூசிகளை உதறி போட்டுக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்திலே பார்க்கக்கூடிய கர்த்தர் என்ன யோசிப்பாருன்னு பாருங்க. நீங்களே கொஞ்சம் யோசிப்பாரு, ஒண்ணுமே செய்யல, அவங்க ஒரு வார்த்தை கூட எடுத்து கூட பேசல, கல்லை விட்டு கூட எறியல, அல்லது எந்த விதமான தடுக்கக்கூடிய காரியங்களை கூட செய்யல. ரெண்டே ரெண்டு வயதான பெரியவர்கள் பேசின வார்த்தை நிமித்தம் வேனை கிளப்பி கொண்டு வந்த வழியாக ஒரே ஓட்டமாய் ஓடி போக ஆரம்பிச்சான். கர்த்தருடைய ஊழியம் என்கிறது பாடுகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஊழியம். பாடுகளும் வேதனைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய ஒரு ஊழியம். ஆண்டவராகிய தேவன் அந்த வழியாகவே உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போகிறேன் அப்படிதான் சொல்றாரு. இந்த மார்க்கத்தின் ஊடாக கடந்து போகும்படிக்காகவே நான் உங்களுக்கு வழிகளை முன்பதாக காண்பித்து வைத்திருக்கிறேன். இந்த வழிகளின் ஊடாக, அடிச்சுபடுகளின் ஊடாக நீங்களும் நானும் நடந்து போக வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், பாடுகள் இல்லாமல் இரத்தங்கள் சிந்தாமல் கர்த்தராகிய தேவனுடைய ஊழியங்களை செயல்படுத்துகிறது என்பது இயலாத ஒரு காரியம். பாடுகள் தான் அநேக மகிமையான காரியங்களை தேவராஜ்யத்திலே உங்களுக்கும் எனக்கும் தோற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் சாத்தான் உங்களையும் என்னையும் கண்டு நடுக்கம் கொள்ள ஆரம்பிக்கின்றார். யுத்தத்திலே அடிகளே படாதிருக்கக்கூடிய வீரனை கண்டு எந்த விதமான எதிரிப்படைகளும் பயம் கொள்கிறதே இல்லை. ஆனால் யுத்தத்திலே அநேகம் காயங்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரனை காணக்கூடிய எதிரிப்படைகள் நடுக்கம் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவன் பல யுத்தங்களை செய்து பல யுத்தங்களில் வெற்றியை பெற்றிருக்கிறான், அதனால்தான் இத்தனை தழும்புகளை பெற்று தன் ஜீவனை காத்துக்கொண்டு இன்னும் போரிடக்கூடிய வலிமை பெற்றவனாய் தன்னுடைய வலிமைகளை அதிகரிக்க பண்ணிக்கொண்டு வரத்துவங்க ஆரம்பித்திருக்கிறான் என்கிற நினைவோடு கூட அவர்கள் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தராக தேவன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே இந்த போருக்குரிய முதல் ஆயத்தை மேன பாடுகளை குறித்து நீங்களும் நானும் முதல் காரியம் அச்சம் கொள்ளவே கூடாது. பிரச்சனைகளை கண்டு நீங்களும் நானும் பயம் கொள்ளவே கூடாது. பிரச்சனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வர வரத்தான் வெற்றியினுடைய இறுதியை உங்களாலும் என்னாலும் எட்ட முடியும். நல்ல ஒரு சின்ன ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எது பிரச்சனை, எக்ஸாமினேஷன் தான் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன் வரவில்லை என்று சொன்னால் பள்ளி கல்விகளிலே அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைகிறது எப்படி, மேன்மையான அனுபவங்களை அவன் பெறுகிறது எப்படி, நல்ல வேலைக்குரிய வாய்ப்புகளின் ஊடாக கடந்து போகிறது எப்படி. அதே போல இந்த உலகத்திலே வரக்கூடிய பாடுகள் வேதனைகள் தான் உன்னையும் என்னையும் பயிற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு முறையாக நான் ஜெபிக்கும்படி கடந்து போக ஆரம்பித்த அந்த காலங்கள், அப்போ அநேக விதமான உபத்திரவங்களை பற்றி என்கிட்ட நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நிறைய பாடுகள் படுகிறோமே, உபத்திரவங்களின் ஊடாக நாங்கள் கடந்து போகிறோமே, இதற்குரிய காரணங்கள் என்ன? ஆண்டவராகிய தேவன் எல்லா பாடுகளையும் தானே சுமந்து தீர்த்திருக்க இனியும் கூட நாங்கள் ஏன் எங்கள் வாழ்க்கையில் உபத்திரவப்பட வேண்டும்? இந்த கேள்வி என்னுடைய மனதையும் அதிகமாய் வாட்ட ஆரம்பித்திருந்ததுனாலே ஒரு 40 நாள் உபவாச நாளில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இதற்கு என்ன விடையை நான் சொல்ல முடியும்? நிறைய பேர் இதே விதமான கேள்வியை கேட்குறாங்க, இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வருகிறதற்கு என்ன காரணம்? இன்னும் எங்கள் வாழ்க்கையிலே வேதனைகள் வருகிறதுக்கு என்ன காரணம்? அவர் உங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்ததினாலே அவருடைய தழும்புகளினால் சுகமாக்கப்பட்டீர்கள், இன்னும் நாங்கள் சுகமாகல, இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வியாதி என்கின்ற பலவீனம் வந்து இருக்கிறது. இந்த கேள்வியை கர்த்தருடைய சமூகத்திலே கேட்கும்படி நான் ஆண்டருடைய சமூகத்திலே உபவாசத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் ஒரு தரிசனம் ஒன்றை என்னுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பித்தார். ஒரு சின்ன ஒரே ஒரு செடி ஒன்று, குத்துச்செடின்னு சொல்லுவாங்க, சின்ன செடி, அந்த செடியினுடைய வேர் பகுதியை கர்த்தராக தேவன் காண்பித்தார்.
படிக்கக்கூடிய நேரத்தில் பாட்டனில் என்ன போட்டிருப்பாங்க, அதாவது இந்த பேப்பரில் வரைஞ்சிருப்பாங்க, இந்த செடியினுடைய மேல் பகுதியை வரைஞ்சிருப்பாங்க, கீழே ஒரே ஒரு நடுவில் ஒரு கோடு போட்டு கீழே இருக்கக்கூடிய வேர் பகுதி அப்படி வரைஞ்சிருப்பாங்க. இந்த வேறு எங்கெங்கெல்லாம் போகிறது என்கிறதை பற்றி அவங்க வந்து எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி கர்த்தராகிய தேவன் தரிசனத்தில் மண்ணுக்கு மேல் இருக்கக்கூடிய செடி, மண் பாங்கான இடம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வேர் பகுதியும் கர்த்தராகிய தேவன் எனக்கு தரிசனத்தில் காண்பித்தார். அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்களையும் பார், நடுவில் நேராய் போகக்கூடிய வேருக்கு பேர் ஆணிவேர், பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இங்கும் அங்கும் பிரிந்து போகக்கூடிய வேர்களுக்கு பேர் சல்லி வேர்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஆணி வேரையும் சல்லி வேர்களையும் பார் என்று கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட பேசினார். நான் கண்ட மாத்திரத்தில் இந்த வேர்கள் இங்கும் அங்கும் போக முடியாத அளவிற்கு நிறைய கற்கள் இங்கும் அங்கும் காணப்பட துவங்கிற்று. ஆண்டவராகிய தேவன் இதை எனக்கு காண்பித்து, இதை குறித்து நீ என்ன என்ன பேசுகிறாய் என்கிறதை பற்றி கர்த்தர் எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே, இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த கல்லுகள் தான் வேர்கள் வளர முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. இந்த கற்கள் எல்லாவற்றையும் நாம் அப்புறமாக்குகிறது உண்டானால் செடி ஓங்கி வளர ஆரம்பித்து விடும். கர்த்தர் சிரித்து கொண்டே என்னிடத்திலே சொன்னார், இந்த கற்கள் தான் அந்த செடிகளின் வளர்ச்சிக்கு பலம். இந்த கல்லை பிடித்து கொண்டுதான் அது மெய்யாகவே நகர்த்த முடியாத ஒரு கல்லாக இருந்தாலும் கூட அந்த கல்லின் மேலே அந்த செடியினுடைய வேர்கள் பற்றி கொண்டுதான் மேலே கிளம்ப ஆரம்பிக்கிறதை நீ பார்க்க முடியும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பாடுதான் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய நிலைகளிலே நின்று அவனை உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த உருமாற்றத்தின் நிலைகள் வரவிடாத அளவிற்கு சாத்தான் என்ன செய்ய ஆரம்பிக்கின்றான், பாடுகளை தாண்டி கடந்து போய்விடு, இவைகளின் மூலமாக நீ அநேகம் விதமான நஷ்டமான காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவ, இவைகள் உன் வாழ்க்கையிலே வளர்ச்சியை அல்ல உன் வாழ்க்கையிலே தோல்வியை தர ஆரம்பித்து விடுகிறதை பற்றி பேசி உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் பாடுகளுக்கு உபவேசிக்கக்கூடிய தன்மைகளை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். பல வகைப்படக்கூடிய பாடுகளை பற்றி நாம் பார்க்கிறோம். இதில் சொல்லப்படக்கூடிய சில வார்த்தைகளை சற்று ஆழமாய் நாம் வாசிக்க வேண்டியது அவசியம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதில் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பாடுபடக்கூடிய நேரத்திலே பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறதற்கு தம்மை அவர் ஒப்புக்கொடுத்தார். பாடுபடக்கூடிய நேரத்திலே அவர் முறுமுறுக்காமல், அநேகம் விதமான காரியங்களிலே அவர் பயமுறுத்தாமல் தன்னை ஆண்டவராக தேவன் ஒப்பு கொடுக்க துவங்க ஆரம்பித்தார். இதில் 2 விஷயத்தை பார்க்குறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பாடு வாழ்க்கையிலே முறுமுறுப்பை தோற்றுவிக்க துவங்க ஆரம்பித்து விடும். இப்போ உதாரணமாக பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நிலையிலே நீங்களும் நானும் கடந்து போகக்கூடிய நேரத்தில் கர்த்தராக தேவனை பாடி துதிக்கக்கூடிய நாம், கர்த்தராக தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படி ஆண்டவராக தேவனை மனப்பூர்வமாய் நேசிக்கக்கூடிய நாம் சில நேரங்களில் பாடுகள் வரும்பொழுது கர்த்தரை நாம் முறுமுறுக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றோம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தராகிய தேவனால் இஸ்ரவேல் மக்கள் நடத்தப்படக்கூடிய அந்த காலங்கள், இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவராக தேவன் எகிப்தியரோடு கூட யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் யுத்தம் உருவாக்கப்படக்கூடிய நிலை, ஒரு நாளில் வெட்டுக்களின் மூலமாய், ஒரு நாளிலே தவளைகளின் மூலமாய், ஒரு நாளிலே அநேகம் விதமான அந்த பேன்களின் மூலமாய், எரிபந்தமான குப்புளங்களின் மூலமாய், தடவி தெரியக்கூடிய இருட்டுகளின் மூலமாய், இப்படி பல திறப்பட்ட காரியங்களை அந்த இஸ்ரவேல் மக்களுடைய கண்கள் கண்ட மாத்திரத்தில் கர்த்தராக தேவனை அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தாங்க. எங்களுக்காய் கர்த்தர் எவ்வளவு யுத்தம் செய்ய ஆரம்பிக்கின்றார், இந்த பார்வோன் மக்கள் இத்தனை உபத்திரவப்படுத்தக்கூடிய காரியங்களின் நிமித்தமாக, எங்கள் நிமித்தமாய் கர்த்தர் எத்தனை விதமான ஆக்கிரிக்கூடிய காரியங்களை இந்த எகிப்திலே காணப்படக்கூடிய மக்களுக்கு உருவாக்க ஆரம்பித்தார். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. இன்னைக்கு என்ன காரியத்தை செய்ய போறார் சந்தோஷமா வாசல் எட்டி பார்ப்பாங்க, நாளைக்கு என்ன காரியத்தை செய்ய போறார் சந்தோஷமா எட்டி பார்ப்பாங்க, நாளு கழிச்சு என்ன காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பரவசம். எகிப்திய மக்களை கர்த்தராக தேவன் துன்பப்படுத்தக்கூடிய நிலைகள் அவர்களுக்கு பரவசம். எகிப்திலே காணப்படக்கூடிய மக்களுடைய அழிவு இஸ்ரவேல் மக்களுக்கு பரவசம். ஒவ்வொரு நாளும் பரவசத்தின் மேல் பரவசத்தின் ஊடாக கடந்து போன அந்த காலம், இறுதியிலே ஆண்டவராக தேவன் சொன்னார், நாளைய தினம் இந்த இஸ்ரவேல் மக்களை நீ அழைத்து கொண்டு போய் செங்கடலுக்கு நேராக கடந்து போக வேண்டும். செங்கடலுக்கு நேராக கடந்து போய் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆண்டவராக தேவனுடைய வார்த்தையின்படியே செங்கடலை தாண்டி கடந்து போகக்கூடிய நிலைகளை பார்க்கக்கூடிய இஸ்ரவேல் மக்கள் மனதிலே ரொம்ப பரவசம் அடைய ஆரம்பித்தாங்க. கர்த்த
கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ண துவங்க ஆரம்பிச்சாங்க. அந்த மிரியாம் என்கிற அந்த பெண் எப்படி டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறாங்க பாருங்க. தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கக்கூடிய அநேகம் விதமான இந்த இசை கருவிகளை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த துவங்க ஆரம்பிச்சாங்க. தம்புருவினாலும் கிண்ணரங்களினாலும் கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரிக்கக்கூடிய அந்த மக்கள் வனாந்திர வெளியிலே தண்ணீர் தாகம் எடுத்த பொழுது, வனாந்திர வெளியிலே ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்த பொழுது, மற்றவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரத்திலெல்லாம் சந்தோஷப்பட ஆரம்பித்தான். ஆனால் தனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்க துவங்க ஆரம்பித்தார்கள். இயேசுவுக்கு கஷ்டம் வந்த பொழுது பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் முறுமுறுத்தாரா என்று பாருங்கள். ஏன் ஆண்டவரே இந்த பாடுகள், ஏன் ஆண்டவரே இந்த வேதனை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் பிதாவாகிய தேவனை பார்த்து அவர் சொல்லியிருக்க முடியும், உம்மை போல நானும் உம்முடைய சாயலிலே ஒருவராகத்தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இத்தனை விதமான உபத்திரவத்தினுடைய காரியம், எனக்கு ஏன் இத்தனை விதமான பாடுகளுடைய தன்மை, எனக்கு ஏன் இத்தனை விதமான மரணத்தினுடைய ஆக்கணியூடாக நீர் என்னை நடத்தி கொண்டு போகின்றேன், மரண இருளின் பள்ளத்தாக்களை நடத்தக்கூடிய அனுபவங்கள் எனக்கு ஏன் வர வேண்டும்? பிதாவாகிய தேவனை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் வையப்படும் பொழுது முறுமுறுக்கவே இல்லை. பாடுபடக்கூடிய நேரத்தில் எந்த விதமான காரியங்களையும் அவர் அந்த ஜனங்களுக்கு விரோதமாகவோ தன் பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாக பேசாமல் இருந்ததற்கு காரணம் பாடுகளிலே காண்பிக்கப்படக்கூடிய உண்மை நிலை. பாடுகள் வரும் பொழுது கஷ்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் கர்த்தரை முறுமுறுக்காத நிலைமைக்கு பெயர்தான் பாடுகளிலே உண்மைத்தன்மை என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வருகிறதுக்கு முன்பதாக கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நாம் கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் கர்த்தருக்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ரெண்டாவது காரியம் அதில் என்ன சொல்கிறார் பாருங்கள், தன்னுடைய அதிகாரத்தை காண்பியாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த வசனத்தை திரும்ப ஒருதல் வாசிங்க. 1 பேதுரு 2:23 இந்த ஒரு வார்த்தை ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வசனத்தை திரும்ப ஒருதல் வாசிங்க. 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் போது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பதிலுக்கு அவர் வையவில்லை, பாடுபடும் போது அவர் பாடுபடக்கூடிய நேரத்திலே பயமுறுத்தாமலும், பயமுறுத்தவில்லை. அங்கதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம், அவர் பாடுபடும் போது பயமுறுத்தவில்லையா? எப்படி பயமுறுத்துறன்னா என்ன அர்த்தம்? அவர் பிதாவாகிய தேவனுடைய ஒரே தற்சுரூபமாக காணப்படக்கூடிய ஒரே குமாரன். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான்னு வச்சுங்களேன், என் பிதாவாகிய தேவனை நோக்கி நான் இப்பொழுது அழைக்கிறது உண்டானால் என் பிதாவாகிய தேவன் லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்பி இங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களாகிய உங்களை அவர்கள் மெய்யாகவே நிர்மூலப்படுத்தி விட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஜனங்கள் பயந்திருப்பாங்க. தன் பிதாவாகிய தேவனுடைய வல்லமைகளை நிரூபித்து காண்பிக்க என்னால் ஆகும். அன்றைக்கு காணப்பட்டிருக்கக்கூடிய சகல விதமான ஜனங்களுக்கு முன்பதாய் என் பிதாவை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று கர்த்தர் பேசின பொழுது மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பிதா பேசின அந்த பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசு அழைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்முடைய குமாரனாகி என்னை பாடுபடுத்துகிறார்கள், என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், என்னுடைய எல்லா விதமான நிலைகளை கண்டு நீர் காணாதவரை போல இருக்கிறது, எப்படி எனக்காக யுத்தம் செய்ய நீர் புறப்பட வேண்டும்? இயேசு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும். இயேசு அந்த ஜனங்களை பார்த்து எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லி என் பிதாவாகிய தேவனை நோக்கி நான் அழைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு இமைப்பொழுதே உங்கள் யாவரையும் பிதாவாகிய தேவன் நிர்மூலப்படுத்தி விடுவார். பயமுறுத்தினால் ஜனங்கள் பயந்து போயிருப்பாங்க. இந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, அவர் முறுமுறுக்கவும் இல்லை பயமுறுத்தவும் இல்லை, எல்லா காரியங்களையும் தன் வாழ்க்கையிலே அப்படி ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். இன்னொரு வாசிங்களே, அவர் வையப்படும் போது, அவர் வையப்படக்கூடிய நேரத்திலே பதில் வையாமலும், அவர் அவர்களை பதிலுக்கு வையாமலும், பாடுபடும் போது அவர் பாடுபடக்கூடிய நேரத்திலே பயமுறுத்தாமல், அவர்களை பயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசி பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்யக்கூடியவர்களுக்கு தம்மை ஒப்புவித்து தம்மை அவர் ஒப்பு கொடுக்க துவங்கினார். எப்படி பாருங்க, பாடுகளிலே உண்மை என்கிறது முறுமுறுக்கக்கூடிய நிலை. கர்த்தராக தேவனை முறுமுறுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கக்கூடாது. என்னை அடிக்கக்கூடிய மனிதனை பயமுறுத்தக்கூடிய வார்த்தை, இப்ப நீ வந்து எனக்கு விரோதமான ஒரு காரியத்தை செஞ்சிட்டதானே, இனி உனக்கு என்ன விதமான ஆக்கிரை வருகிறது பார், ஒரு வார்த்தையை இயேசு பேசியிருக்கிறது உண்டானால் என்ன நடந்திருக்கும்? இயேசு மரித்த அந்த நேரத்திலே வானத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான அயனங்களும் அசைக்க படக்கூடிய நிலைகளை ஜனங்களுடைய கண்கள் கண்டு பயப்பட துவங்க ஆரம்பித்தது. ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பிதாவாகிய தேவனை நோக்கி அழைக்க ஆரம்பித்தார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் பயந்து என்ன ஒரு வார்த்தை சொன்னார்கள், இவன் எலியாவை அழைக்கிறான், என்ன காரியம் நடக்க போகிறது, எலியா வந்து என்ன செய்ய போகிறார் என்று பார்ப்போம். பயத்தோடு கூட அவர்கள் பேச ஆரம்பித்தாக. அவர் பாடுபடக்கூடிய நேரத்திலே அவர்களை பயமுறுத்தவே இல்லை, அந்த பாடுகளை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை நிலை.
அந்த காரியத்தில் கர்த்தராகிய தேவன் காண்பித்திருக்கக்கூடிய அந்த நிலை எத்தனை மேன்மையானது என்று பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பாடுகள் வரும்பொழுது பதிலுக்கு பதில் வையக்கூடிய நிலை, ஒருவேளை வெளியே நம்ம வந்து திட்டாமல் போக ஆரம்பித்தாலும் மனதிற்குள் நாம் அவர்களை பகைக்கக்கூடிய நிலை கட்டாயம் வரவே ஆகும், வந்தே தீரும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாக எவனாகிலும் ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் வெளியே நம்ம வாயரங்கமா நம்ம மன்னிச்சிருவோம், அவன் செய்யக்கூடிய குற்றங்களை நாம் மன்னிக்க ஆரம்பிச்சிருவோம். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். தாவீது என்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த நாட்களில் தாவீதோடு கூட வந்திருக்கக்கூடிய மக்களுடைய அந்த படைக்கு முன்பதாக சிமேயே என்கின்ற மனிதன் தாவீதை கொடிய தூஷணமாய் தூஷித்து கொண்டே போக ஆரம்பித்தார். பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க, ஐயா உம்மை தூஷிக்கும்படிக்காக இவன் செத்த நாயை போல காணப்படக்கூடியவன் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவனை நாங்கள் அழித்து நிர்மூலமாக்கி விடுகின்றோம். உடனே தாவீது தன்னுடைய வாயை திறந்து சொன்னான், இல்லை இல்லை, கர்த்தராகிய தேவன் தூஷிக்கும்படிக்கு அவனை ஆண்டவராகிய தேவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அவன் தூஷிக்கட்டும், அந்த தூஷிக்கக்கூடிய தன்மையை பார்த்தாகிலும் கர்த்தராகிய தேவன் எனக்கு இரக்கத்தை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கே சிமே என்கின்ற மனிதனை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக தாவீது மன்னித்து விட்டு விட்டான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்ன நடந்தது, தாவீது மரிக்கக்கூடிய அந்த ஒரு நேரம், சாலமோன் ராஜாவுக்கு முன்பதாக தாவீது நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டு வருகின்றார். உன் ராஜ்யபாரத்தில் என்னென்ன காரியத்தை செய்யணும், என்னென்ன விஷயத்தை செய்ய வேண்டும் அவர் சொல்லுகின்றார். இன்னொரு வார்த்தையை சொல்லுகின்றார், சிமே என்கின்ற மனிதன் ஒரு நாள் எனக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி கொடிய தூஷணமாய் தூஷிக்க துவங்கினான், நான் அன்றைய தினம் கர்த்தருடைய நாமத்தினால் நான் அவனை மன்னித்தேன், என்றாலும் குற்றமற்றவன் என்று சொல்லி நீ அவனை விட்டுவிடாதே, நீ ஞானம் உள்ளவன், செய்ய வேண்டியது என்ன என்று உனக்கு தெரியும், அப்படின்னா நேரத்தம் நீ அவனை கொண்டு போடுன்னு சொல்லி மறைமுகமான வார்த்தை, உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ், உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய அநேக விதமான காரியங்களை பற்றி தான வைராக்கியம், இவனுக்கு பழிக்கு பழி வாங்கக்கூடிய நேரம் அந்த நேரம் கிடையாது, ஆனால் இனி ஒரு நேரம் என்னுடைய மகன் அரசாங்கத்திலே வரக்கூடிய அந்த நேரத்திலே அந்த மனிதனை கொலை செய்யக்கூடிய அதிகாரத்தை அவன் கையிலே தருவேன், உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ். ஆனால் இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்க, தன்னுடைய மனதளவிலே யாரின் மேலும் எந்த விதமான கோபதாபமும் இயேசுவினுடைய வாழ்க்கையில் வரவே இல்லை. தன்னை அறைந்தவனையும் கர்த்தர் மன்னிக்க துவங்கினார். தன் மேலே ஆண்டவராக தேவனுடைய நாமத்திற்கு விரோதமாய் பேசின தூஷணமாய் பேசின மனிதனையும் கர்த்தர் மன்னித்தார். தன்னுடைய தன் மேலே கோலினால் அடித்தவனையும் முள்ளினால் முடியை பின்னி சூட்டின அந்த மனிதனையும் ஈட்டினால் விலாவிலே குத்தின அந்த மனிதனையும் ஆண்டவராக தேவனுக்கு கடற்காலநிலே தோய்த்திருக்கக்கூடிய அந்த காடியை கொடுத்த அந்த மனிதனையும் ஆண்டவராக தேவன் மனப்பூர்வமாய் மன்னித்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா? பாடுகளில் உண்மையான ஒரு தன்மை, சின்ன ஒரு வெஞ்சன்ஸ் கூட, சின்ன ஒரு முறுமுறுப்பு கூட வெளியே பேசுகிறதல்ல, இருதயத்தில் கூட வைக்காதிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பெயர்தான் உண்மையாக பாடுகளை அனுபவிக்கக்கூடிய தன்மை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நிறைய வேலை பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் வந்து பார்க்க முடியும், வேலை செய்யக்கூடிய அங்கே அதாவது நம்ம வீட்டில் வந்து வேலைக்காக வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், சொல்லக்கூடிய வேலையெல்லாம் தட்டாமல் செய்வாங்க, சிரிச்சிட்டே செய்வாங்க, இது செய்வோமா அது செய்வோமா அது செய்வோமா, ஆனால் மனதிற்குள்ளாக நீங்கள் பார்க்கறது உண்டானால் என் வீட்டு வேலையெல்லாம் போட்டு வந்து உனக்கு வந்து வேலை செய்யும் பாரு, எத்தனை வேலையை நீ காண்பிக்க துவங்குகின்றாய், இல்லாத காரியங்களெல்லாம் நீ என்னுடைய தலையிலே போட ஆரம்பிக்கிறாயே, அந்த பெண் உள்ள மனசுக்குள்ள திட்டிக்கிட்டதான் வெளியரங்கமாய் சிரித்துக்கொண்டே வேலைகளை செய்கிறதை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், உண்மையான தன்மை என்கிறது வெளியரங்கமான சிரிப்பு மட்டுமல்ல அந்தரங்கத்திலும் மனப்பூர்வமாய் அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். இந்த மனப்பக்குவம் உள்ளவன் தான் கர்த்தராகிய தேவனுடைய பிரியத்தை சம்பாதிக்கவும் கர்த்தருடைய நாமத்தினால் யுத்தங்களை செய்து முடிக்கவும் தக்கதான வல்லமை பெற்றவனாய் விளங்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இரண்டாவது காரியத்தில் எந்த விஷயத்தில் பாடுகளிலே உண்மைத்தன்மையை நான் காண்பிக்க வேண்டும் என்று பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:8-10 இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியர் 1:8-10 இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். ஆகையால் சகோதரரே, ஆகையால் சகோதரர்களே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களிலே நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை வைக்காமல் மரித்தோரை எழுப்பக்கூடிய தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்தும் இருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலே நின்றும் அவர் எங்களை
தப்புவித்தார் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் நாங்கள் அவரையே நம்பி இருக்கிறோம் அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க எங்கள் பலத்திற்கு மிஞ்சின வருத்தம் வந்தது நாங்கள் இந்த வருத்தத்திலே மூழ்கி போய் விடுவோம் என்று சொல்லக்கூடிய உணர்வு இனி எங்கள் ஜீவனங்களுக்கு உரியது அல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகாபெரிய வருத்தத்தினுடைய உச்ச கட்டத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு ஜீவன் இனி தப்புவிக்கப்படுவோம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை அற்றுப்போகக்கூடிய நிலை எந்த காரியங்களையும் குறித்து நாங்கள் யோசித்து பாராமல் எங்களை ஆண்டவராக தேவன் தப்புவிப்பார் என்று சொல்லி அவரையே நம்பக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தோம் இப்போ கர்த்தருடைய வேதத்தில் என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார் பாடுகளிலே உண்மை தன்மை என்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது எதன் மேலும் நீங்கள் சார்ந்து கொள்ளாமல் கர்த்தராகிய தேவன் பேரிலேயே உங்களுடைய எல்லா விதமான நிலைகளையும் சாரக்கூடிய தன்மைகளாக உருவாக்க ஆரம்பிக்கிறது தான் தேவனாகிய கர்த்தர் விரும்பக்கூடிய உண்மையான ஒரு வாழ்க்கை தப்பி போகக்கூடிய அந்த நிலைகளே எங்களுடைய கண்ணை பார்க்கவே முடியல எல்லா காரியங்களையும் இழந்து போய்விட்டோம் எல்லா வருத்தங்கள் பயங்கள் அநேக விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மூழ்கி போய்விடுவோம் இனி எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை மறுமுறை எங்களால் பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய மகாபெரிய உபத்திரவத்தின் காரியங்கள் நேரிட ஆரம்பித்தாலும் அவங்க சொல்றாங்க எங்களை தப்புவிக்கக்கூடிய கர்த்தராகிய தேவனை மேலே மட்டும் நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக எங்களை காத்துக்கொள்ள துவங்கிறோம் நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் காணப்பட வேண்டும் பிரச்சனை வரும்பொழுது எனக்கு பக்கத்திலே காணப்படக்கூடிய இந்த மனுஷனின் மூலமாய் நான் மெய்யாகவே காப்பாற்றப்பட முடியும் இந்த வழக்குரைஞர்கள் இந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த ஒரு பெரிய ஒரு மனுஷன் இந்த ஒரு காரியம் இந்த ஒரு விஷயம் இந்த விதமான ஒரு 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 சில இந்த பணத்துக்குரிய காரியங்கள் இந்த ரூபாய் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து விட்டுருவாங்க இப்படி எதன் மேலும் அவர்கள் சாராமல் கர்த்தராகிய தேவனையே அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே சார்ந்து கொள்ள துவங்க ஆரம்பித்தாங்க அவர் ஆண்டவராகிய தேவன் அந்த நாளில் எங்களை தப்புவிக்கவும் செய்தார் இப்பொழுதும் தப்புவித்து கொண்டும் வருகின்றார் இனிமேலும் அவரே எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி நாங்கள் எங்கள் நம்பிக்கையிலே உறுதியாய் நிற்கிறோம் எப்படி சொல்கிறாங்க பாருங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள கிருபையினால் பாடுகளிலே உண்மையான நிலைகளை காண்பிக்கக்கூடிய வழிமுறை என்றால் என்ன கர்த்தராகிய தேவனையே அன்றி வேறு எதையும் நான் என் வாழ்க்கையை சார்ந்து கொள்ளவே கூடாது எந்த காரியம் நடைபெற துவங்க ஆரம்பித்தாலும் மரணமே நேரிடக்கூடிய காரியங்கள் வர ஆரம்பிச்சால் அவங்க அதுல என்ன ஒரு வார்த்தை சொல்றாங்க அதுல அந்த எட்டாவது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன் திரும்ப ஆகையால் சகோதரரே சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் இந்த காரியங்களிலே நாங்கள் தப்புவோம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இழந்து போயிட்டோம் என்றாலும் எங்களை காப்பாற்றக்கூடிய கர்த்தர் மேல அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கையினுடைய ஒட்டு மொத்த நிலைகளிலே எல்லா நம்பிக்கைகளும் அற்றுப்போகக்கூடிய சூழ்நிலைகளிலே தேவன் நம்மை தப்புவிக்க துவங்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர் என்கிற நம்பிக்கை பாடுகளிலே உண்மை என்கிறதை ஆண்டவராக தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார் கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக பெரிய ஒரு நிலச்சரிவு ஒன்று உருவாக்கப்பட்டது ஒரு தீவுல பயங்கரமான நிலச்சரிவு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் ரட்சிக்கப்பட்ட நல்ல ஒரு தேவனுடைய மனிதனுடைய வீடு அப்படியே நிலத்திற்குள் மூழ்கி போயிட்டது அங்கு இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் செத்து போயிட்டாங்க இந்த ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஜீவனோடு கூட மெய்யாகவே காணப்படுகின்றான் ஆனால் பூமியிலே ஆழமாய் அமிழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை சத்தம் போட ஆரம்பித்தாலும் ஒன்றுமே தெரியாது வெளியே பார்க்கக்கூடிய நேரத்திலே மகாபெரிய இருள் ஏனென்றால் எல்லா விதமான காணப்படுக்கக்கூடிய சுவர்கள் கதவுகள் மேலே காணப்படுக்கக்கூடிய மண் எல்லா காரியங்களும் மேலே மூடி இருக்கக்கூடிய ஒரு நிலை வெளிச்சமே இல்லாதிருக்கக்கூடிய ஒரு தன்மை சாப்பிட வழி இல்லை ஒரு நாளாச்சு ரெண்டு நாளாச்சு மூணு நாளாச்சு தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தன்மைகளையும் இழந்து போகக்கூடிய அந்த நேரம் ரொம்ப பலவீனமாக கூட ஆண்டவராக தேவனை நோக்கி அந்த மனிதன் ஜெபிக்க ஆரம்பித்தான் என்னால் இனி நம்பவே முடியவில்லை ஆண்டவரே என்னை காப்பாற்றக்கூடிய நிலைகள் வருமா வராதா எனக்கு தெரியாது ஏறக்கூடிய ஒரு வார காலம் தாண்டி போயிடுச்சு இனி இந்த கட்டடங்கள் எல்லா விதமான காரியங்களையும் தகர்த்து எடுத்துட்டாங்க இனி இந்த கட்டடத்தின் மேலே கட்டடங்களை வேற கட்டடங்களை கட்ட போறாங்க நான் உள்ளே பூமியினுடைய இருதயத்திற்குள் மூழ்கி இருக்கிறேன் இன்னும் உயிரோடு கூட நான் இருக்கிறேன் சுவாசிக்கிறதற்கு சுவாசத்துக்கு உரிய காற்று ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறது எந்த விதமான சாப்பாட்டுக்குரிய வழிமுறை இல்லை வெளியே உலகத்தை பார்க்க முடியல எல்லா காரியங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய மகாபெரிய மரண இருள்
ஜீவனே அற்றுப்போய்விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில் கர்த்தராகிய தேவனை நம்பினேன். ஜீவனை கர்த்தர் எனக்கு தந்தார். இந்த நம்பிக்கையைத்தான் கர்த்தர் உனக்கும் எனக்கும் எதிர்பார்க்கின்றார். எங்கே நம்பிக்கை? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே பாடுகள் வரக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனையே நம்பி சாரக்கூடிய ஒரு நம்பிக்கை. எல்லா காரியங்களும் அற்றுப்போய் விட்டது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனையே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அவர் என்னை தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கை. அவர் என்னை பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கை. அவர் மெய்யாகவே என்னை பாதுகாக்கக்கூடிய கர்த்தர். இத்தனை நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்துக் கொண்டு வந்தார், இப்பொழுதும் பாதுகாக்கிறார், இனிமேலும் அவர் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய தன்மைக்கு பேர்தான் பாடுகளிலே உண்மையான நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். நம்முடைய நம்பிக்கையினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பாருங்கள். மரணத்திற்கு சமீபமாய் கடந்து போன அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எப்படி எழுதியிருக்கின்றார், என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் இழந்து போன பொழுதிலும் கர்த்தரை நான் நம்ப துவங்க ஆரம்பித்தேன். நம்முடைய வாழ்க்கையிலே எதை நாம் நம்பி சாருகிறோம் என்று பாருங்கள். பாடுகளிலே உண்மை என்கிறது எதை? ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், என்ன காரியம் கை தவறி கடந்து போக ஆரம்பித்தாலும், என்ன காரியங்களை நீங்கள் இழக்க கொடுக்க ஆரம்பித்தாலும், கர்த்தராக தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய அனுபவம் தான் பாடுகளிலே உண்மை என்கிறதை பற்றி கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். இரண்டாவது உண்மையான நடக்கையை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகம் 4:1-2 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். 1 கொரிந்தியர் 4:1-2 இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்று எண்ணிக்கொள்ள கடவன் மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? உக்ரானமான காரியங்களிலே ஒரு உண்மை நிலை, என்னை பற்றியதான கணக்கு சொல்லக்கூடிய நிலைகளிலே ஒரு உண்மை தன்மையை கர்த்தர் எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். ஒரு இடத்துல நம்ம வந்து கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பையும் பற்றி ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் கணக்கு சொல்ல வேண்டியது அவசியம். நம்ம நினைக்கிறோம் கர்த்தராகிய தேவன் நான் கேளாமலேயே வரங்களை தந்திருக்கிறார், கர்த்தராகிய தேவன் நான் கேளாமலேயே ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார், கேளாமலேயே அநேக விதமான புகழ்ச்சியை தந்திருக்கிறார், கேளாமலே நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறார், கேளாமலேயே நல்ல விதமான ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லா காரியங்களுக்கும் உரிய கணக்குகளை நீங்கள் கர்த்தருக்கு சொல்ல வேண்டும். உங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகளை தந்திருக்கிறது உண்டானால் அவர்களை வளர்க்கக்கூடிய வண்ணமாய் வளர்க்கிறது இல்லை என்று சொன்னால் அந்த கணக்கை நீங்கள் கர்த்தர் போய் சொல்லணும். நீங்கள் சொல்ல வேண்டிய காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய வார்த்தைகளை அறிவியாமல் போயிருக்கிறது உண்டானால் அந்த கணக்கை நீங்க போய் சொல்லணும். உங்க கைகளில் கர்த்தராகிய தேவன் வரங்களை தந்து பயன்படுத்தாது இருக்கிறது உண்டானால் அந்த கணக்குகளை போய் நீங்க போய் சொல்லணும். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு செயல்படாது இருக்கிறது உண்டானால் அந்த காரியங்களை பற்றியதான கணக்குகளை கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக சொல்ல வேண்டும். உக்ரான கணக்கு விஷயத்திலே நீயும் நானும் உண்மை உள்ளவனாய் உன்னையும் என்னையும் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராக தேவன் எதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார்? எல்லா விஷயத்திலும் எந்த ஒரு விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனுக்கு முன்பதாக கணக்கு சொல்லக்கூடிய உக்ரான கணக்குகளை அறிவிக்கக்கூடிய ஒரு உண்மைவாதியாக நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வரங்களை பற்றி கர்த்தர் கேட்கிறார் என்று சொன்னார், உடனே நான் சொல்லணும். தாளந்துகளை பற்றி கர்த்தர் கேட்டால் நான் உடனே பதில் சொல்லணும். என்னுடைய ஊழியத்தை பற்றி கர்த்தர் கேட்டால் உடனே நான் அதுக்கு உரிய பதிலை நான் சொல்ல வேண்டும். இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமே சொல்ல முடியல, என்னால் எந்த விதமான காரியத்தை நான் செய்ய முடியல, சொல்ல முடியல
முடியாது. அன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் 5 தாலந்தையும் 2 தாலந்தையும் 1 தாலந்தையும் நம்பி நம்முடைய ஊழியர்களின் வசமாய் ஒப்புக் கொடுத்த பொழுது ரெண்டு பேர் தைரியமாய் வந்து கர்த்தருக்கு முன்பதாக சாட்சிகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. எங்க கைகளில் கொடுக்கப்படக்கூடிய எல்லா விதமான கணக்குகளுக்கு உரிய எல்லா விதமான வழிமுறைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். இதோ நீர் பாரும் ஆண்டவரே, இதோ இந்த வரவு செலவுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் பாரும். இதில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை, எந்த விதமான குற்றம் இல்லை. ஆனால் அந்த கடைசியிலே காணப்படக்கூடிய மனிதனிடத்தில் சென்று விசாரித்த பொழுது ஒரு கணக்கில் உண்மைத்தன்மையை எஜமான் பார்க்கவே இல்லை. அழுகையும் பற்கருப்பின் மிளந்த இடத்துல தூக்கி எறியுங்கள் என்கிற ஒரு பெரிய ஒரு தண்டனைக்கும் ஆக்கணிக்கும் ஒரு மனிதனாய் உருவாக்கப்பட ஆரம்பித்தார். உன் கையில் கர்த்தர் கொடுக்கக்கூடிய இந்த பொறுப்பு விஷயத்திலே நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ துவங்க ஆரம்பிக்கின்றோம்? என் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியது என் பொறுப்பு, என்னுடைய கணவனுக்கு சேவை செய்கிற மனைவிக்கு சேவை செய்கிறது என் பொறுப்பு, என் குடும்பத்திற்குரிய காரியங்களை செய்கிறது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஊழியங்களை செய்கிறது என்னுடைய வேலை என் பொறுப்பு. ஒவ்வொரு காரியத்திலும் நான் என்னுடைய உண்மையான உக்ரான கணக்குகளை கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக கொடுக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய நியதி. கர்த்தர் அதைத்தான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப நம்ம பார்த்து ஒண்ணுமே கேட்க மாட்டார். ஆனால் நாள் ஒன்று வரும் பொழுது கர்த்தர் எல்லா விதமான மனிதனையும் குறித்து அவனவனுக்கு முன்பதாக நியாய தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய நாள் வரும் பொழுது கணக்குகளை கர்த்தர் கேட்க துவங்க ஆரம்பித்து விடுவார். நான் உன் கையில் இத்தனை காரியத்தை தந்திருந்தேன், இத்தனை விஷயத்தை தந்திருந்தேன், இத்தனை விதமான பிரசங்கத்தை கேட்கக்கூடிய வழிமுறைகளை நான் உனக்கு கற்பித்து தந்தேன். இந்த கவனும் கல்லும் என்கிற இந்த வார்த்தையின் மூலமாக நிறைய செய்திகளை நீ அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் உன்னை உருவாக்கக்கூடிய தருணங்களை தந்து இவைகளை கேட்ட நீ என்ன கனிகளை தந்தாய் கணக்கு சொல்லு கர்த்தர் கேட்பார். ஒவ்வொரு காரியங்களையும் பற்றி கணக்குகளை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். இது உண்மையிலே நம்ம வந்து கணக்கு சொல்ல வேண்டுமா, கணக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டுமா? கட்டாயம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவினுடைய கரங்களுக்குள்ளாக தன்னுடைய நாசிலே இருந்து வரக்கூடிய சுவாசமாகிய தம்முடைய ஆவியை ஊதினார். இந்த ஆவியை ஊதின பிதாவாகிய தேவன் இவரை இயேசு கிறிஸ்துவை இயக்க துவங்க ஆரம்பித்து கடைசி இறுதி வேளை வந்த பொழுது, இறுதி நேரம் வந்த பொழுது தன் ஆவியை பிதாவாகிய தேவனுடைய கரங்களிலே இயேசு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனுபவம். இப்போ கொஞ்சம் யோசிங்க, அந்த ஆவியில் ஏதாவது கரப்ஷன் இருக்கிறது உண்டானால், குறைவுகள் இருக்கிறது உண்டானால் பிதாவுடைய கையிலே கொண்டு போய் கொடுக்க முடியுமா? இப்போ உங்களுக்கு எனக்கு நல்ல ஒரு பழக்கம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளரை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை. எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துகிறது என்னுடைய வழக்கம். கண்ணாடி டம்ளர், கண்ணாடி பிளேட்லாம் பயன்படுத்துகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை பார்த்த நீங்களும் கேட்கிறீர்கள், எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க, விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர்களை கொஞ்சம் நீங்கள் இரவில் தர வேண்டும். உடனே நான் சொல்கிறேன், இந்த டம்ளர் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டம்ளர், ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கையாள வேண்டும். இந்த டம்ளருக்கு ஏற்ற வேறு டம்ளர்களை நம்ம வந்து வேற எங்கேயும் வாங்க முடியாது, வேறு மாதிரி வேணால் வாங்கலாமே தவிர இதே விதமான காரியங்களை வாங்க முடியாது, ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளுங்கள். சரி, நீங்களும் வாங்கிட்டு போயிட்டீங்க. வாங்கிட்டு போய் அங்கே வந்து பரிமாறக்கூடிய நேரத்தில் ரெண்டு கண்ணாடி டம்ளர் போட்டு உடச்சிட்டின்னு வச்சுங்க. ரெண்டு கண்ணாடி டம்ளர், ஒரு டம்ளர் வந்து அப்படி கீரல் விழுந்து விட்டது, இன்னொரு டம்ளர் வந்து சுக்குநூறாய் உடைந்து போய் விட்டது. நீங்கள் என்னை சந்திக்கும்படி வரப்போகிறீங்க, என்ன வார்த்தையை சொல்லும்படி வரப்போகிறீங்க, முன்பு நீங்கள் கேட்கும்போது வந்த அதே தைரியத்தோடு வர முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அதே வார்த்தையோடு கூட பேச முடியுமா? எங்க உங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த கிளாஸெல்லாம் கொடுங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் உரிமையோடு கூட கேட்டதை போல இப்போ நீங்கள் உரிமையோடு கூட பேச முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் நான் கொடுத்துருக்கக்கூடிய காரியங்களில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் இழந்து போயிட்டீங்க. நீங்கள் வரும்பொழுது பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன பேச போறாங்க, என்ன வார்த்தையை சொல்ல போறாங்க, இவனுக்கு முன்பதாகி என்ன பதில் உத்தரவுகளை சொல்ல முடியும், அந்த நடுக்கத்தோடு பயத்தோடு அப்பொழுது எஜமானாக காணப்படக்கூடிய ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக நீங்கள் பேசும்பொழுது அவர் உங்களை பார்த்து கேட்கின்றார், உன் கையில 7 டம்ளர் நான் கொடுத்திருந்தேன், அதுல 5 டம்ளர் நீ கொண்டு கொடுத்துட்ட, மீது 2 டம்ளர் எங்கே என்று சொல்லி கேட்கும் பொழுது நீங்களும் நானும் என்ன பதில் சொல்ல முடியும்? உங்களுடைய நிலைகளிலே காணப்படக்கூடிய உக்ரானத்தின் தன்மைகளை காத்துக்கொள்ளக்கூடிய உண்மையுள்ள மனிதனாய் நீங்கள் உங்களை மாற்றிக் வேண்டியது அவசியம். இனி ஒரு காரியத்தை பாருங்கள், கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். உண்மையான நடக்கை என்கிறது எதை பற்றி நமக்கு பேச துவங்குகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 7:18 இந்த வார்த்தையை சொல்கிறது. யோவான் 7:18 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். சுயமாய் பேசுகிறவன், சுயமாய் பேசக்கூடியவன் தன்னுடைய சுயமான மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ, தன்னை அனுப்பக்கூடியவருடைய மகிமையை தேடக்கூடியவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன ஒரு காரியத்தை சொல்கிறது? உண்மை தன்மை என்கிறது எதை நம்மோடு கூட பேச துவங்குகிறது? அனுப்பின தேவனாகிய கர்த்தருடைய மகிமைக்கு ஏற்ற வண்ணமாய் நான் என் வாழ்க்கையினுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். நான் எனக்காக வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தன்மை போதும், எனக்காக ஓடின ஓட்டத்தினுடைய நிலைகள் போதும், என்னுடைய சுய பெருமைக்காக, சுய லாபத்துக்காக, சுய மகிமைக்காக நான் பட்ட பிரயாசத்தின் காரியங்கள் எல்லாம் போதும்.
அனுப்பினவருடைய மகிமையை தேடக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தன்மை. இயேசுவை எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய சீஷர்கள் வந்து பேசுகிறாங்க. அவரை பார்த்தவர்கள் சொல்றாங்க, பிரபலமாக இருக்க விரும்பக்கூடிய எவனும் அந்தரங்கத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டான். நீர் உம்மை பிரபலப்படுத்தும்படிக்காக அரமனையிலே போய் இப்படிப்பட்ட காரியத்தை நீர் செய்ய வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய திட்டம் மெய்யாகவே அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் காணப்பட்டதினாலே அரமனை வாழ்க்கைக்கு நேராக இயேசுவை அவர்கள் அழைத்த பொழுது இயேசு சொன்னார், என் பிதாவாகிய தேவனால் அனுமதிக்கப்படாத எந்த விஷயத்தையும் நான் என்னுடைய மனதளவிலே கூட யோசிக்கிறது இல்லை. இது அந்தகாரத்தின் வேளை உங்களுடைய வேளையுமாய் இருக்கிறது, என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவராகிய தேவன் வார்த்தைகளை பேசினதனுடைய காரணம் என்ன என்று சொன்னால், உண்மை உள்ளவன் தன்னை அல்ல, தன்னை பிரபலப்படுத்தக்கூடியவனாய் அல்ல, தன் எஜமானுக்கு மகிமை வரப்பண்ணக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். நீங்களும் நானும் செய்யக்கூடிய கிரியைகள் என் எஜமானாகிய தேவனுக்கு மகிமைகளை தர வேண்டும். நீங்களும் நானும் பேசக்கூடிய வார்த்தைகள் என் எஜமானாகிய கர்த்தருக்கு விரோதமானதாய் இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமற்றதாய் காணப்படக்கூடாது. இன்றைக்கு எத்தனை விதமான ஜனசதலங்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் தங்களுக்கே பிரியம் உள்ளக்கூடிய மக்களாக வாழ்க்கை வாழக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோமே. தங்களை மேன்மைப்படுத்த, தங்களை மகிமைப்படுத்த, தங்களை உயர்த்தி பேச எத்தனை காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியனாய் காணப்பட்ட போசனாகிய பரிசுத்த போல் என்ன சொல்கின்றார், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவையே அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன். எப்படி சொல்றாரு பாருங்க, நீங்க என்னை பத்திலாம் நீங்க பார்க்கக்கூடாது, என்னை பத்தி நீங்க சொல்லக்கூடாது. ஒரு கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பொழுது என்னோடு கூட இன்னும் ஒரு ஊழியக்காரரும் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி அழைக்கப்பட்டிருந்தார். நான் அங்கு வந்திருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொன்னேன், அந்த ஊழியக்காரர் வயதிலே பெரிய ஒரு மனிதனாக இருக்கிறதுனால அவரை முந்தி பிரசங்கம் பண்ண விடுங்கள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி சொன்னேன். சரி ஐயா, இல்லை நீங்களே பேசுங்கன்னு சொல்லி என்னை பார்த்து சொன்னாங்க. இல்லை, அவர் முதல்ல பேசிட்டு ரெண்டாவது நான் பேசுகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த ஊழியக்காரரை முன்பதாக அனுமதித்தார்கள். அந்த ஊழியக்காரர் சொன்னார், எனக்கு ஒரு மனைவி, ஏழு குழந்தைகள். இந்த ஏழு குழந்தைகளையும் வளர்க்கறதுக்கு நான் எத்தனை கஷ்டப்படுகின்றேன். அதில் முதலாவது பையன் எத்தனாவது படிக்கிறான், ரெண்டாவது பையன் என்ன படிக்கிறான், மூணாவது பையன் என்ன படிக்கிறான், நாலாவது மகள், ஐந்தாவது மகள், ஆறாவது மகன், ஏழாவது மகன், இப்படி ஒவ்வொரு விதமான கதைகளையும் பேசி கடைசியில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி முடிச்சேன். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், என் கதையும் உன் கதையும் பேசுறதா கர்த்தருடைய பீடம், கர்த்தருடைய மேடை என்கிறது எதற்காக கொடுக்கப்படுகிறது? என்னை பற்றி நான் சொல்லக்கூடாது, என்னுடைய நிலைகளை பற்றி நான் அறிவிக்கக்கூடியவனாய் அல்ல, கிறிஸ்துவை தவிர வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்தேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை பார்த்து யாராச்சும் வந்து கேட்டிருப்பாங்க, என்னையா போன வாரத்தில் இருந்தது காட்டில் இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் வீக்காக போயிட்டீங்களே, கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதை போல இருக்கிறது. இல்லை இல்லை, நீங்கள் கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவை என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என் உருவ தேகத்தை நீங்கள் பார்க்காதீங்க. அவர் எப்படி பேசுகிறார் பாருங்க, என்னை நான் உங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தக்கூடியவராய் அல்ல, என்னை அல்ல, எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவை நீங்கள் அறிய வேண்டும். எனக்குள் இருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவனை வெளிப்படுத்தவே என்னை ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்க ஆரம்பித்தார். அதுதான் என் உண்மையான ஒரு வாழ்க்கை. என்னை குறித்து பேசக்கூடிய தன்மை, என்னுடைய தேவைகளை பற்றி பேசக்கூடிய நிலை, எனக்கு உண்டான வழிமுறைகளை பற்றி பேசக்கூடிய காரியம், எனக்கு இத்தனை பண உதவி தேவை, என் சபக்கட்ட இத்தனை விதமான காரியம் தேவை, எனக்கு இத்தனை விதமான தன்மைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக, இதை பற்றி பேசுறதல்ல. என் பிதாவாகிய தேவனை தவிர, என் இயேசுவை தவிர வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்தேன். அதுதான் உண்மையான மனிதனுடைய நடக்கை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எத்தனை நேரம் நான் என்னை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிற ஆரம்பிக்கின்றேன், என்னை குறித்து நான் பேசக்கூடிய காரியம் மிஞ்சின காரியங்களை பேசக்கூடிய நிலை, நான் கண்களை மூடினால் கர்த்தராக தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறேன். கர்த்தரை கூட இரண்டாவது தரமாய் தள்ளிவிட்டு என்னையே முன்னாக நிறுத்தக்கூடிய நிலை எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. அதாவது சில பேர்கிட்ட நாம் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் கூட உங்களை மன்னிச்சிருவேங்க, ஆனால் கர்த்தர் உங்களை மன்னிக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், யோசிச்சு பாருங்க, இவரை காட்டிலும் கர்த்தர் ரொம்ப பொல்லாதவர் தானே அர்த்தம், அப்படித்தானே? கர்த்தருடைய வேதம் என்ன சொல், நான் கூட மன்னிச்சிருவேன், ஆனால் நான் விசுவாசிக்கக்கூடிய கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார். இல்லை இல்லை, கர்த்தராக தேவனை தவிர உன்னை நீ மேன்மைப்படுத்துகிறது தவறு. உண்மையுள்ள உக்ரானக்காரன் என்றால் யார், தன் எஜமானை முன்னிறுத்து தன்னை அவருக்கு பின்பதாக ஒழித்துக் கொள்ள ஆரம்பிக்கின்றான். தன் எஜமானுடைய காரியங்களை வெளிப்படுத்தி தன்னை அவருடைய சிலுவைக்கு உள்ளாக மறைத்துக் கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். தன் எஜமானுடைய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய அவன் தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் எஜமானுக்கு உள்ளாக பின்பதாக மறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் தான் உண்மையான உக்ரானக்காரன் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. என்னை அல்ல,
என் தேவனை நான் வெளிப்படுத்தவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை அல்ல, என் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை வெளியாக்கவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை குறித்து நான் பேசும்படிக்காக அல்ல, என்னை குறித்து காரியங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் அல்ல, ஆண்டவராகிய தேவனை வெளிப்படுத்தும் ஒரு மனிதனாக ஊழியனாக தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்கின்ற நினைவு எப்போ வருகிறதோ உண்மையான உக்ரான காரணக்குரிய மகிமையை நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உண்மையான நடக்கை உள்ளவன் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றான். சகல பாடுகளையும் முறுமுறுக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான மனப்பக்குவம், உக்ரான கணக்குகளிலே உண்மையான காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை தவிர என்னை நான் ஒழித்து வைத்துக் கொள்ளக்கூடிய எல்லா விதமான தன்மைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தான் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியத்திற்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கையாய் மாற்றப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய பிரியத்தை நீங்களும் நானும் சம்பாதித்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தானை எதிர்க்க உங்களாலும் என்னாலும் ஆகும். சாத்தானை எதிர்க்கும் ஒரே ஒரு ஆயத்தம், தேவனை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கர்த்தராகிய தேவனை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள என்னால் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆயத்த நிலைக்கு நேராக உன்னை நீ காத்துக்கொள்ள துவங்குகிறது உண்டானால் இந்த தேவனுடைய நாமத்தினாலே வெற்றி சிறக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி. உண்மையான நடக்கை உள்ளவன் ஆண்டவராகி உமக்கு பிரியமுள்ளவன் என்கிற வேத வாக்கியத்தின் படி பாடுகளிலே காண்பிக்கப்படக்கூடிய உண்மை தன்மை, முறுமுறுக்காது அதிகாரங்களை காண்பிக்காத ஒரு உண்மையான நிலை, கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தராகி உம்மை மட்டும் நம்பக்கூடிய பாடுகளிலே உண்மை தன்மையை நீர் எதிர்பார்க்கிறீர் என்றும், உக்ரானத்திலே உண்மையான நிலைகளை எதிர்பார்க்கிறீர் என்றும், கர்த்தராகி உம்முடைய மகிமையை மட்டும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே முன்னிறுத்தி பார்க்கக்கூடிய உண்மை நிலைகளை எதிர்பார்க்கிறீர் என்றும் நீர் எங்களுக்கு பேசின இந்த பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவராகிய தேவனுக்கு உண்மையான நடக்கை உள்ளவர்களாய் எங்களை நாங்கள் காத்துக்கொண்டு இனி வரக்கூடிய நாட்களிலே உம்முடைய பிரியத்தினாலே உம்மை நாங்கள் எங்களோடு கூட இருத்தி வைத்துக் கொண்டு சாத்தானை எதிர்த்து நிற்கும் வல்லமுள்ள ஆயுதங்களாய் உருவாக்கப்பட ஏற்ற கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுமுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் இவர்கள் வாழ்க்கையிலே உண்மையான நிலைகளை தங்கள் வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளின் படியே உண்மையான நிலைகளை நீங்கள் காத்துக்கொள்ளுகிறது உண்டானால் கர்த்தர் உங்களோடு கூட துணையாய் வருகிறதையும், கர்த்தரை கொண்டு எதையும் சாதிக்க உங்களால் ஆகக்கூடிய நிலைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதையும் நாம் உண்மையாகவே கற்றுக்கொள்ள துவங்கினோமே. இந்த வார்த்தைகளின் படியே கர்த்தரை உங்களோடு கூட வைத்துக்கொள்ள நீங்கள் பிரயாசப்படுகிறது உண்டானால் வெற்றி உங்களுக்குரியது. சாத்தானை தீர முறியடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.